தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. மகாசிவராத்திரி மகிமை தரக்கூடிய நாள். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல பிரம்மா விஷ்ணு 33 கோடி தேவர்களும் விரதம் அனுஷ்டித்து 4 கால பூஜைகளையும் பங்கேற்று அபிஷேகம் செய்கின்றனர். இந்த 4 கால பூஜைகளை தரிசனம் செய்தால் 3 பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நோய்கள் நீங்கும். சிவராத்திரியில் 3ஆம் காலத்தை லிங்கோத்பவ காலம் என்பார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணம். சிவன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காலம்தான் லிங்கோத்பவ காலம். சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையிலான காலம் லிங்கோத்பவ காலம். லிங்கோத்பவ காலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானோட அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும், மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். ஈசனுக்கு அன்னை பார்வதி மன மகிழ்ச்சியோடு செய்யும் பூஜை தான் 3ஆம் கால பூஜை. தேன் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் வந்து இந்த நேரத்தில் சாற்றுவார்கள். மல்லிகை வில்வ இலைகள் அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள். எல் சாதம் நிவேதனமாக படைத்து நெய்தீபம் ஏற்றுவார்கள். இந்த நேரத்தில் சாமவேதம் 8ஆம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வார்கள். இந்த நேரத்தில் இந்த லிங்கோத்பவ காலமான நள்ளிரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்தில் நாம் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை வந்து அண்டாமல் இருக்கும். சிவசக்தியின் அருள் முழுமையாக கிடைக்கும். கிரக தோஷங்களையும் போக்கக்கூடியது லிங்கோத்பவ காலத்தில் நாம் விரதம் இருந்து சிவனை பூஜிப்பது. இந்த லிங்கோத்பவ காலத்தில் தான் சிவன் ஜோதி லிங்கமாக தோன்றியதாக ஒரு ஐதீகம். இந்த மகாசிவராத்திரியில் வரக்கூடிய லிங்கோத்பவ காலத்தை தவறவிடாமல் சிவசிந்தனையில் இருந்து சிவனருள் பெறுவோம். நன்றி.